Hi, welcome to Harish Infos. In this video, we will talk about rocket information. அதாவது செயற்கைக்கோள்களை விண்ணுக்கு கொண்டு போகிற வேலையை சேர்த்து இந்த ராக்கெட் தான். ராக்கெட்டுக்கு புவியீர்ப்பு சக்தியை எதிர்த்து செல்லும் ஆற்றலை கொண்டது. இது ஜெட் விமானங்கள் இயங்கும் முறையிலே தான் ராக்கெட்டு இயங்குது. ஓகே, ராக்கெட் எப்படி உருவாச்சு, அதனோட எப்படி அது இயங்குது, அதனோட யூசஸ் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ராக்கெட் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தது என்னன்னா, ஒவ்வொரு விசைக்கும் ஒரு எதிர்விசை உண்டு அப்படின்ற நியூட்டனுடைய எல்லா 1687 உருவாயிருந்தாலும் ராக்கெட் தன்னோட முழுமையான ஷேப்பை 1942 தான் அடைஞ்சது. ஆனால் இதுக்கெல்லாம் முன்னாடியே மனுஷனுக்கு ராக்கெட் பற்றின சிந்தனை கிமு 4வது நூற்றாண்டுலேயே உருவாயிருச்சு. இந்த காரணம் வந்ததுக்கு என்னன்னா, கிரேக்க வல்லுநர் ஆர்சிட்டஸ்ன்ற சயின்டிஸ்ட் நீராவியின் இஞ்சியின் உந்து விசையால் உருவான ஒரு மரத்தாலான ஒரு பறவை டிபிஜிஎன் அப்படின்ற பறவையை உருவாக்கினார். அந்த பறவை 200 மீட்டர் தூரம் வரைக்கும் பறந்தது. இதுதான் ராக்கெட் உருவாகிறதுக்கான முதல் காரணமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இவரின் கண்டுபிடிப்பை அடிப்படையாக கொண்டு எகிப்தை சார்ந்த இன்ஜினியர் ஹெரான் என்பவர் நீராவி இன்ஜின் அடிப்படையிலான ஏயோலிபிடி என்ற சாதனத்தை உருவாக்கினார். அதன் பிறகு நீராவி என்ஜின்கள் உருவாக இது அடிப்படையாக இருந்தது. அதே காலகட்டத்தில்தான் சீனர்கள் ராக்கெட்டின் தொழில்நுட்பத்தை பட்டாசுகளில் பயன்படுத்தினாங்க. அதன் பிறகு வெடிமருந்து வெடிக்காமல் எரிபொருளாக செயல்பட்டு எரிந்து வெளியேறும் வாயுக்களை குறுகிய துளையின் வழியாக வெளியேற்றினால் அதற்கு எதிரான எதிர்விசையானது ராக்கெட்டை முன்னோக்கி தள்ளும் அப்படிங்கிறத சீனர்கள் கண்டுபிடிச்சாங்க. நெக்ஸ்ட்டு 1232 சீனர்களுக்கும் மங்கோலியர்களுக்கும் இடையே காய்பெங்பு என்ற இடத்தில் நடந்த போரின் போது முதன் முதலாக ராக்கெட்டை யூஸ் பண்ணாங்க. அதன் பிறகு 1448 சீசெங் மன்னர் காலத்தில் ஹவாஜா என்ற உலகின் முதல் மல்டி மிசைல் லான்ச்சர்களை வடிவமைச்சாங்க. நெக்ஸ்ட்டு ஆங்கிலேயர்களுக்கும் மைசூர் மன்னர் ஹைதர் அலிக்கும் குண்டூரில் நடந்த சண்டையில் ஹைதர் அலியால் ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டுச்சு. இதன் தொடர்ச்சியாக தான் இன்னைக்கு உலகமெங்கும் பயன்படுத்துகிற ராக்கெட் தொழில்நுட்பம். கிபி 1782 மைசூர் மாநிலத்தைச் சேர்ந்த திப்பு சுல்தானுக்கும் ஆங்கில கவர்னர் ஜெனரலாக இருந்த கான்வாலிஸ் என்றவருக்கும் ஒரு பெரும் போர் நிகழ்ந்தது. அந்த போரில் திப்பு சுல்தான் ராக்கெட்டுகளை தான் பயன்படுத்தினார். ராக்கெட்டை கண்டுபிடிச்சது யாருன்னா, டாக்டர் ராபர்ட் ஹெச் கோடார்ட். இவர் தான் 20 ஆண்டுகால உழைப்பிற்கு பிறகு அவரோட ஆராய்ச்சி முடிவில் ராக்கெட்டை கண்டுபிடிச்சாரு. இவர் முதல்ல திரவ எரிபொருள் ராக்கெட்டை கண்டுபிடிச்சாரு. டாக்டர் ராபர்ட் ஹெச் கோடார்டின் ராக்கெட் அதிகபட்சமாக 2.6 கிலோமீட்டர் உயரம் வரை மணிக்கு 885 கிலோமீட்டர் வேகத்தில் சீறி பாய்ந்து உலகமெங்கும் இருந்த ராக்கெட் விஞ்ஞானிகளை ஆனந்த அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்தியாவின் முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ராக்கெட் ஆராய்ச்சியில்தான் தன் வாழ்நாளையே அர்ப்பணித்து கொண்டார். இறுதியில் விண்வெளியை ஆராய இந்தியாவின் கருவியாகவே மாறினார். ராக்கெட்டின் பாகங்கள் மற்றும் பேலோடுகள், காளை வண்டிகள் மற்றும் சைக்கிள்கள் மூலம் ஏவுதளத்திற்கு கொண்டு செல்லப்பட்டன. இந்த அமைதியற்ற அமைப்புகளில்தான் இந்தியா தனது முதல் ஏவுதளத்தை நடத்தியது. கிவி சற்புதமான ராக்கெட் நிகழ்ச்சி 6 மாத கால உழைப்பிற்கு பிறகு நவம்பர் 21, 1963 அன்று இந்தியா தனது முதல் ராக்கெட்டை தும்பா என்ற ஏவுதளத்தில் நைக் அப்பாச்சி என்ற இடத்திலிருந்து வெற்றிகரமாக செலுத்தினாங்க. ராக்கெட் எப்படி இயங்குது அப்படின்னா, ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு அப்படிங்கிற நியூட்டனுடைய 3rd law படி தான் எல்லா ராக்கெட்டும் இயங்குது. அதாவது, ஒரு நுண்துளை வழியாக அதிக அழுத்தம் உள்ள திரவம் ஒன்றை செலுத்தும் போது அதற்கு எதிர்வினை ஒன்று ஏற்படும். இது அதனுடன் இணைக்கப்பட்ட பொருளை எதிர் திசையில் உந்தி தள்ளும். ஸோ இப்படி தான் எல்லா ராக்கெட்டும் ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ராக்கெட்டுடைய யூசஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். நாடு விட்டு நாடு தொலைபேசியில் பேசுறதுக்கு, இயற்கை சீற்றங்களை முன்னாடியே கண்டுபிடிப்பதற்கு, புவியின் கனிம வளங்களை கண்டுபிடிப்பதற்கு, அப்புறம் டெலிவிஷன் இயங்க பயன்படும் சேட்டிலைட்டை புவியின் ஈர்ப்பு விசைக்கு அப்பால் கொண்டு போகிற வேலையும் இந்த ராக்கெட் தான் செய்யுது. போர்களில் மிக முக்கியமான ஆயுதமாக ராக்கெட்டுகளையே பயன்படுத்துகிறாங்க.
போரின் போது பயன்படுத்தப்படும் ஏவுகணை உருவாக்கத்தில் ராக்கெட்டின் தொழில்நுட்பத்தையே பயன்படுத்துகிறாங்க. விண்வெளி ஆய்வுக்கு அடிப்படையாக அமைவதும் இந்த ராக்கெட் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்து ராக்கெட் பற்றின இன்ஃபர்மேஷன் ஓரளவுக்கு நீங்களும் தெரிஞ்சிட்டீங்களா? தேங்க்யூ, பாய்.